ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ரவா தோசை பார்க்க போறோம். இந்த கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல பச்சரிசியை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடணும். எந்த அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். இங்கே நான் கோதுமை மாவோ மைதா மாவோ எதுவுமே ஆட் பண்ணல. பச்சரிசியும் ரவையும் மட்டும்தான் இந்த ரவா தோசைக்கு. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்ச மாவை விட்டுக்கலாம். இப்போ இதே மிக்சியில் நம்ம ரவையை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ரவையும் மிக்சியில் அரைச்சிடலாம். ரவையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையத்தையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சாதாரணமாக நம்ம வாக்குற தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. ரவா தோசைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் தண்ணியை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா வரும். ரவா தோசை மார்னிங் டிஃபனுக்கு செய்யணும் அப்படின்னா காலையிலேயே பச்சரிசியை ஊற வச்சா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. நான் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முந்திரி இல்லைன்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பிடிச்சவங்க வெங்காயம் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கல்லை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ரவா தோசைக்கு வந்து ஹை ஹீட்லேயே இருக்கணும். ஃபஸ்ட்டு தோசையிலேருந்து நம்ம தோசை வாக்குற வரைக்கும் ஃப்ளேமை சிம் பண்ணவே கூடாது. ஒரே மாதிரி ஃப்ளேம் இருந்தால் தான் தோசை நல்லா வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் வாக்க வரும். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் விட்டு பண்ணியிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஈவினிங் டைமும் நம்ம பண்ணிக்கலாம். ஹெவியாக இருக்காது, ஏன்னா நம்ம மைதா மாவு எதுவும் சேர்க்கலை. பட்டு பட்டா தோசை வரும். எவ்வளோ சாப்பிட்டாலும் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இருந்தாலும் இது சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் அபாரமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.